இல்லை, பாஜகவுக்கு வந்து தமிழ்நாட்டில் எந்த செல்வாக்கும் இல்லை. அப்போ 2014 பாஜக எதிர்ப்பு அப்படின்றது இங்கே இருக்கக்கூடிய கட்சிகள் தானே அதிகமாக எதிர்க்கிறாங்க, ஆனால் மக்கள் வந்து பாஜக பெருமளவில் வரவேற்கிறாங்க அப்படின்னு சொல்ல முடியல. அப்படிலாம் அண்ணாமலை யாத்திரைக்கு வந்து பெரிய அளவு மக்கள் கூடுறாங்க, மோடி ஷோக்கு கூடுறாங்க. அண்ணாமலை யாத்திரைங்கிறது அது வந்து அப்பட்டமான தோல்விங்கிறது அண்ணாமலைக்கு தெரியும். பாஜக இந்த தேர்தலில் தமிழ்நாட்டில் வச்சு எதுவுமே ஈடுபடுது. வாக்கு வங்கி கூட உயராதுன்றீங்களா பாஜகவுக்கு? வாக்கு வங்கி உயரலாம்னா, ஏன் உயரலாம்னா, அன்புமணி ராதா சேர்ந்துருக்காரு. இதனால தான் ரொம்ப டாக்டிக்ஸாக தனித்து அப்படின்ற வார்த்தையை சீமான் பயன்படுத்துறாரோ. இப்போ 22 இடங்களில் தான் பாஜக போட்டிடுறாங்க, பட் நாம் தமிழர் கட்சி கிட்ட ஓரளவு 39 இடங்களை போட்டிடுறோம் அப்படின்றப்ப ரேஸின் வரப்ப யார் வின் பண்ணுறாங்கன்றது முக்கியம். அவங்களுக்கு இந்த கூட்டணியோட சேர்ந்தால் தான் ஜெயிக்க முடியுன்றது அவங்க நம்புறாங்க. அப்படி பார்த்தா பாஜக தமிழ்நாட்டில் வெற்றி பெறல, இல்லை தோல்வி தானே. அப்படி பேசிட்டு பட் இன்னும் ரிசல்ட் வரல. ஜூன் 5 வந்து வந்தாலும் தமிழ்நாட்டில் வெற்றி பெறல. வட மாநிலத்தில் வந்து ஒருவேளை வாய்ப்பு வெற்றி வாய்ப்பு வந்தாலும் மோடி வென்றாலும் கூட தமிழ்நாட்டில் பாஜக வெல்ல முடியும். இவ்வளோ ஒரு உறுதியாக சொல்கிறீங்க, எல்லாரும் தெரியுங்க, அண்ணாமலையும் தெரியுங்க, 100 விழுக்காக தெரியும் அண்ணாமலை. நம்ம ஜெயிக்க மாட்டோம்னா அது தெரியும். ஒன்றும் வேண்டாங்க, 2024 பாராளுமன்ற தேர்தலுக்கு முன்பாக அண்ணாமலை எவ்வளோ பேசினார், இந்த ஒரு 15-20 நாளாக ஏதாவது சத்தம் வருதா? இப்போ நீங்கள் அதை சொன்னால் நாங்கள் இந்த அண்ணா போட்டு கொடுத்தது அண்ணாமலை. கோயம்புத்தூர்ல அண்ணாமலை போட்டியிடத்த வானதி சீனிவாசன் விரும்புகிறாங்களா? வானதி சீனிவாசன் தான் அவருக்காக பிரச்சாரமே பண்ணாங்க. பண்ணுவாங்க, விரும்புகிறாங்களா? கோயம்புத்தூர்ல வந்து பாஜக வெற்றி பெறும், அண்ணாமலை வெற்றி பெறுவாங்க, ஏன் ஒரு ஆளை வச்சு கோயம்புத்தூர் தேர்தல் முடிவு மட்டும் வெளியிடப்படாம தடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நீதிமன்ற மனு போடணும். அவரோட பார்வையில அங்க நேர்மையா நடக்கல அப்படின்னு அவர் நம்புறாரு என்னமோ. அவருக்கு தெரியும், தோல்வி தெரியும். இங்க வந்து ராமர் கோயில் வந்து பூட்டிடுவாங்க அப்புறம் வந்து ராமர் கோயில் இடிச்சிருவாங்க, இதான பேசினாரு. இப்ப பாஜக இங்க தமிழ்நாட்டுல ஒரு இடம் கூட ஜெயிக்காதுன்றது இடமாட்டாங்க, உறுதியா இருக்கு. 100 விழுக்காடு ஜெயிக்க. இப்ப கோவையை பொறுத்த வரைக்கும் எடுத்து, கோவையில் வந்து பாஜக மாநிலத்தில் அண்ணாமலை போட்டிடுறாரு. திமுக பொறுத்த வரைக்கும் அங்கே ஒரு செல்வாக்கு மிக்க நம்பர் சிங்கராமச்சந்திரன் அதிமுக, நாம் தமிழர்ல இருந்து நான் கலாவணி அவங்க போட்டிடுறாங்க. 4 பேத்துல அண்ணாமலையோட ஒரு இடம் முன்னாடி அவங்க வந்துருவாங்க அப்படின்றத உறுதியா நாம் தமிழர் சொல்ல முடியும். அனைவருக்கும் வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் இடுமோனம் கார்த்தி அவர்கள். வணக்கம். வணக்கம் சீமான் அவர்கள். சமீபத்தில் ஒரு பேட்டியில் வந்து பாஜக தனித்து நாம் தமிழரை விட அதிகமான வாக்குகள் வாங்கினாங்க அப்படின்னா நான் கட்சியை கலைச்சிட்றேன் அப்படின்னு பேசியிருக்காரு. இன்னும் அவ்வளோ கான்ஃபிடண்டாக இருக்கீங்களா பாஜக நாம் தமிழரோட கம்மியாக தான் வாக்கு வாங்குவோம் அப்படின்னு? இல்லை, பாஜகவுக்கு வந்து தமிழ்நாட்டில் எந்த செல்வாக்கும் இல்லை. இன்னும் சொல்ல போனால் பாஜக வந்து தமிழ்நாட்டில் வந்து அதிக அளவில், இந்தியாவிலே அதிக அளவில் எதிர்க்கப்படுது. பாரதிய ஜனதா வந்து கால் நூற்றாண்டு காலமாக வந்து குஜராத்தாக ஆளுது, அங்கே வந்து 8வது முறையாக ஆட்சி அமைக்கிறாங்க. அங்கே வந்து ஆன்டி இன்கம்பன்சி, ஆளுங்கட்சி மீதான அதிருப்திங்கிற அடிப்படையில் ஒரு எதிர்ப்புணர்வு, ஒரு வெறுப்புணர்வு இருக்கணும். ஆனால் அந்தளவுக்கு வந்து குஜராத்தில் இல்லை. ஆனால் தமிழ்நாட்டில் ஒரு முறை கூட பாஜக வந்து ஒரு மாநில கட்சியாக இருந்து ஆண்டது இல்லை, மாநிலத்தை ஆண்டது இல்லை. ஆனால் தமிழ்நாட்டில் வந்து மிதமிஞ்சிய அளவில் பாஜக எதிர்ப்பு இருக்குது. அப்போ 2014 பாஜக எதிர்ப்பு அப்படின்றது இங்கே இருக்கக்கூடிய கட்சிகள் தானே அதிகமாக எதிர்க்கிறாங்க, ஆனால் மக்கள் வந்து பாஜக பெருமளவில் வரவேற்கிறாங்க அப்படின்னு சொல்ல முடியல. அப்படிலாம் ஒன்றும் இல்லை. அண்ணாமலை யாத்திரைக்கு வந்து பெரிய அளவு மக்கள் கூடுறாங்க, மோடி ஷோக்கு கூடுறாங்க. அண்ணாமலை யாத்திரைங்கிறது அது வந்து அப்பட்டமான தோல்விங்கிறது அண்ணாமலைக்கு தெரியும். 2014 இன்னைக்காவது மோடிக்கு ஒரு எதிர்ப்பு இருக்குது, மோடி பிம்பம் உடஞ்சி நுழைஞ்சிருக்கு. 2014 அப்படி எதுவுமே கிடையாது. 2014 வந்து மோடியில் வீசுகிறது தமிழ்நாட்டில் வந்து வைகோவிலேருந்து கொங்கு ஈஸ்வரன்லேருந்து எல்லாரும் பரப்புரை பண்ணாங்க. ஆனால் பெரிய கூட்டணி அமைச்சாங்க, விஜயகாந்த், வைகோ, அன்புமணி ராமதாஸ், பொங்கு ஈஸ்வரன், அப்புறம் ஏசி சண்முகம் அப்படின்னு ஒரு பெரிய கூட்டணி அமைச்சாங்க. 2014 விஜயகாந்த் வந்து பெரிய ஆற்றல் அன்னைக்கு. ஏன்னா 2014 எதிர்கட்சித்தவராக ஆகிட்டார், எதிர்கட்சித்தவராக இருக்கிறார் அன்னைக்கு. 2014 அப்படி பெரிய கூட்டணியை வைகோ, விஜயகாந்த், அன்புமணி ராமதாஸ், பொங்கு ஈஸ்வரன், ஏசி சண்முகம் அமைச்சப்பவே அதிகபட்சமாக அவங்க வாங்கின வாக்குங்கிறது 18.5 தான். அன்னைக்கு வந்து தலைமைக்கு அந்த தலைமைக்கு எதிர்ப்பு எதிர்ப்பு இல்லை. ஆனால் 2019 வந்து அப்படியே மாறிடுச்சு, பாஜக மீது மிகப்பெரிய எதிர்ப்பு வந்துச்சு, அந்த அளவுக்கு வாக்குகளை பெற முடியல. 2021 சட்டமன்ற தேர்தல் காலத்தில் வந்து பாஜகவை சேர்ந்த சட்டமன்ற வேட்பாளர்கள் வந்து பரப்புரைக்கு போகிறப்ப
மோடி படத்தை அமித்ஷா படத்தை போடாமல் புறக்கணித்து தான் பரப்புரைக்க போனாங்க. எம்ஜிஆர் படம் ஜெயலலிதா படத்தை போட்டு தான் பட் இங்கே மாநிலத்தில் களம் இருக்கும் அரசியல் இருக்கும் அதை தானே அவங்க பண்ணுறாங்க. இங்கே வந்து அம்மாவோட ஃபோட்டோ அவர்களை போட்டாலும் அவங்க வாக்கு வரும் அப்படி அவங்க நம்புறாங்க இல்லையா, அது ஒரு ஸ்டாட்டிக்ஸாக பார்க்கலையா? அதெல்லாம் ஒருபோதும் போட மாட்டாங்க. இங்கே வந்து அதிமுக விரும்பக்கூடிய ஒருத்தன் வந்து ரெட்டலட்சணை ஆற்ற இருக்கோ அவர் தான் ஓடுபடுவேன். இது வந்து அது இபிஎஸ்டியோ ஓபிஎஸ்டியோ இல்லை வந்து டிடிவிட்டையோ சசிகலா கிட்டையோ என் தீபாவட்டம் இருந்தால் கூட அவன் ரெட்டலைக்கு தான் ஓடுபடுவேன். அதிமுக விரும்பக்கூடிய ஒருத்தன் ஜெயலலிதா விரும்பக்கூடிய ஒருத்தன் ஒருபோதும் அவன் பாஜக ஓட்டு விட மாட்டேன். பட் 2021 நாலு சட்டமன்ற உறுப்பினர் ஒன்றும் வேண்டாங்க. 2024 பாராளுமன்ற தேர்தலுக்கு முன்பாக பாஜக எவ்வளோ பேசினாங்க, அண்ணாமலை எவ்வளோ பேசினாரு, இந்த ஒரு 15-20 நாளாக ஏதாவது சத்தம் வருதா? அவங்க வெற்றி பெறுவோம் அப்படின்னு தன்னம்பிக்கையோட எதாவது பேசியிருக்காங்களா? இங்கே வந்து 19 இடம் நினைக்கிறேன், 19 இடமா 22 இடம் அதில் வந்து அவங்க போட்டி போடுறாங்க. அந்த இடத்துல வந்து வெற்றி பெறுவோங்கிற மாதிரி யாருமே பேசலையே. தேர்தல் வந்து முடியுது, முடிஞ்சு 2 நாள் வரைக்குமே வந்து எவ்வளோ வாக்கு கார்டு பதிவாயிருக்குன்னு குழப்பம் இருக்குது. தேர்தல் ஆணையம் மாற்றி 3 முறை மாற்றி சொல்லுது. ஆனால் தேர்தல் தொடங்கி ஒரு 3 மணி நேரம் 4 மணி நேரத்துலேயே அண்ணாமலை சொல்கிறாரு 100,000 வாக்காளர்கள் வந்து விடுபட்டிருக்காங்க, 100,000 வாக்குகள் இதை போயிடுச்சு அப்படின்னு ஒரு காரணத்தை சொல்கிறாரு. ஏன் அதை சொல்லணும், யார் சொன்னால், இதுக்கு அதுக்கான முகாந்திரம் என்ன? மாவட்ட ஆட்சியர் சொல்கிறாரு ஒரு அங்கீகரிக்கப்பட்ட கட்சின்னா நாங்கள் பேரை சேர்க்கறது நீக்கிறது எல்லாத்தையும் வந்து நாங்கள் கூப்பிட்டு ஏஜெண்டை கூப்பிட்டு பூத் ஏஜெண்டை கூப்பிட்டு தான் அதை அவங்களோட ஆலோசனையோடு தான் பண்ணுவோம். அப்படிலாம் 100,000 வாக்காளர்லாம் ஒன்றும் விடுபட்டு போகலை அப்படின்னு அவர் சொல்கிறாரு. அதுக்கும் பிறகு ஒரு 10 நாளுக்குள்ளே வந்து ஒரு ஆர்ப்பாட்டம் பண்ணுறாங்க, ஒரு 20-30 பேர் வச்சு ஆர்ப்பாட்டம். எல்லாரும் வந்து நான் உயிரோடு இருக்கேன், என் வாக்கு எங்கே அப்படின்னு ஒரு கை பதாக எழுந்திருக்காங்க. கையை பார்த்தா கையில் அந்த வாக்கு செலுத்தின அந்த மை இருக்குது. அப்படி எல்லாருமே வாக்கு செலுத்தாமலாம் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்காங்க. ஒருவேளை 100,000 வாக்காளர்களோட வாக்கு பறிக்கப்பட்டிருக்கு அப்படின்னா குறைஞ்சபட்சம் 1,000 பேர் கூட மாட்டேன். அந்த 100,000 பேர் வாக்கு பறிக்கப்பட்டிருக்குன்னா கூட 100,000 பேர் வந்து பிஜேபியோட ஓட்டருங்கிறதுக்கு என்ன உத்தரவாதம் இருக்குது? அப்போ தோல்விக்கு முன்பாகவே காரணத்தை வந்து தயார் பண்ணிக்கிறார். அது 100,000 வாக்காளர் காணும். இது எல்லாமே களத்தில் இருக்கிறது. அதுக்கும் பிறகு அதே அண்ணாமலை ஒரு ஆளை அவரே வந்து ஏற்பாடு பண்ணி கோயம்புத்தூர் தேர்தல் முடிவு மட்டும் வெளியிடக்கூடாது, அதுக்கு தடை வாங்கன்னு சொல்லிட்டு நீதிமன்றத்தை போய் மனு போடுறாரு. இங்கே வந்து அண்ணாமலை என்ன காரணம் சொல்கிறாரோ அதே காரணத்தை வினோத் ஜி செல்வன் சொல்கிறார். அந்த பக்கம் அம்மா தமிழிசை வந்து மறு வாக்குப்பதிவு நடத்தணும் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. நடத்த மாட்டாங்கன்னு தெரியும். ஏன்னு சொல்கிறாங்கன்னா தேர்தல் நேர்மையாக நடக்கலை அப்படின்னு ஒரு தோற்றத்தை ஏற்படுத்த அவங்க சொல்கிறாங்க. எதுக்காகன்னா தன் தோல்வியை வந்து மறைப்பதற்கு, இல்லை நியாயம் கற்பிப்பதற்கு. தேர்தலுக்கு முன்பாக என்ன சொன்னார் அண்ணாமலை, தேர்தல் ஆணையத்தை அப்படிலாம் குறை சொல்லக்கூடாது, சரியாக செயல்படுது அப்படின்னு தேர்தல் ஆணையத்துக்கு முட்டு கொடுத்து பேசியிருந்தது. ஆனால் தேர்தல் அன்னைக்கு வாக்குப்பதிவு தொடங்கின பிறகு தேர்தல் ஆணையத்தை சாட தொடங்கிட்டார். ஏன்னா அவருக்கு கண் முன்னே தோல்விங்கிறது படிச்சு தெரியுது. பட் ஆனால் அவங்களுடைய கான்ஃபிடென்ட் லெவல் அப்படின்றது இப்போ சமீபத்தில் ஒரு பேட்டியில் கூட சொல்கிறாரு, தென்னிந்தியாவிலேயே மிகப்பெரிய கட்சியாக வந்து தமிழக பாஜக வந்து வரும், ரெட்டை இலக்கில் வந்து எங்களுடைய வெற்றி விகிதம் இருக்க போகுது அப்படின்றத ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக தான் இருக்காரு. ஒரு இடத்துல வெற்றி பெறுவாங்களா? அண்ணாமலை வெற்றி பெறுவாரா? கோயம் வெற்றி பெற மாட்டார் நினைக்கிறீங்களா? 100 விழுக்காடுங்க. கோயம்புத்தூரில் வந்து பாஜக வெற்றி பெறும், அண்ணாமலை வெற்றி பெறுவார்னா ஏன் ஒரு ஆளை வச்சு கோயம்புத்தூர் தேர்தல் முடிவை மட்டும் வெளியிட விடாமல் தடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நீதிமன்றத்தை மனு போடணும்? அவரோட பார்வையில் அங்கே நேர்மையாக நடக்கலை அப்படின்னு அவர் நம்புறாரு என்னமோ. அவருக்கு தெரியும், தோல்வி தெரியும். இங்கே வந்து ஊடகங்கள் வந்து பாஜக அதெல்லாம் இயங்கியது. அவங்க வந்து 18 விழுக்காடு வாக்கில் பெறுவாங்க, 22 விழுக்காடு வாக்கில் பெறுவாங்க, 5 இடம் ஜெயிப்பாங்க அப்படிலாம் இருந்தாங்க. 5 இடம் சொன்னப்ப கூட அங்கே கேட்டோம், யார் ஜெயிப்பா 5 இடம்னா யாராருன்னு சொல்லுங்க, யாராவது வெற்றி பெறுவான்னு சொல்லுங்க. இப்போ நயினார் வந்து சட்டமன்ற உறுப்பினராக இருக்காரு, அவருக்கு ஒரு செல்வாக்கு அந்த பகுதியில் இருக்கு. அப்புறம் ஏசி சண்முகம் வேலூர்ல அவருக்கு ஒரு செல்வாக்கு இருக்கு. இதுமெல்லாம் வச்சு தமிழிசை செல்வாக்கு ஒரு கணிசமான வாக்களை கொடுக்கலாம் அதிகபட்சமா. அது வெற்றியெல்லாம் எட்டி தராது, அது எல்லாருக்கும் தெரியும். களம் இதார்த்தம் என்னன்னு எல்லாருக்கும் தெரியும். பாஜக வந்து ரெட்டலக்கத்தில் வாக்கு பெறுவதே பெரிய விஷயங்கிறாங்க, பெரிய விஷயம் ரெட்டலக்கத்தில் வாக்கு போடுறதே அப்படின்னு. இல்லை இதெல்லாம் ஒரு நரேட்டிவ், இதெல்லாம் ஒரு நரேட்டிவ் தான். ஆனால் களத்தில் வந்து நரேட்டிவ் மோடி அவர்களுக்கான நரேட்டிவ் ஒரு ஆதரவலை இருக்குன்னு அவர் சொல்கிறார். நரேட்டிவ் எதுனா 18 விழுக்காடு வாக்களை பெறும்னு ஊடகங்கள் வந்து கூச்சம் இல்லாமல் சொல்லிச்சுல, அதுதான் நரேட்டிவ். 5 இடங்களை வெற்றி பெறுவாங்கன்னு சொன்னாங்கல்ல, அதுதான் நரேட்டிவ். தமிழ்நாட்டில் பாஜக ஆதரவான ஆளருக்குன்னு வச்சுக்குவோம், எந்த அடிப்படையில் இருக்கு? பாஜகவும் இந்த காரணத்துக்காக மக்கள் ஓட்டு போகிறான்னு சொல்லுங்க. ஒரு காரணம் அவங்க இன்னொரு திட்டங்கள், இங்கே மக்கள் நம்புறாங்க, நிறைய திட்டங்கள் அவங்க சொல்கிறாங்களே. இப்போ உஜ்வாலா திட்டத்திலிருந்து இத்தனை கோடி ஏழைகளை வந்து பணக்காரர்கள் நாங்கள் மாற்றியிருக்கோம், நிறைய திட்டங்கள். அதுக்கெல்லாம் எந்த ஆதாரமும் இல்லை. அதாவது ஒரு ஆட்சியை வந்து நல்ல ஆட்சியை மோசமான ஆட்சியான்னு மக்கள் எப்படி மதிப்பிடுறாங்கன்னா, விலைவாசி உயர்ந்தால் அது மோசமான ஆட்சி, விலைவாசி குறைஞ்சா வந்து நல்ல ஆட்சி அப்படின்னு அவன் மதிப்பிடுறான். அந்த அடிப்படையில் இந்த 10 ஆண்டு கால மோடி ஆட்சி காலத்தில் விலைவாசி குறைஞ்சிருக்கா ஏறியிருக்கா, வேலையில்லா திண்டாட்டம் பெருகியிருக்கா குறைஞ்சிருக்கா, அதே போல் மக்களின் வாழ்க்கை தரம் மேம்பட்டுருக்கா இல்லை குறைஞ்சிருக்கா? ஒரு கருத்து கணிப்பு சொல்கிறாங்க, ஒரு 4 வருஷம் கூட இருந்துச்சு. அதாவது அத்தியாவசியமான உள்ளாடைகளை வாங்குகிற முயற்சியை
இன்னைக்கு இருக்க காலகட்டத்தில் வந்து தள்ளி போடுறான். உள்ளாடை வாங்க போனான்னா இப்போ வேண்டாம் அப்புறம் பார்த்துக்கலாம் தள்ளி போடுறான். 5 ரூபா பிஸ்கட் பொட்டலத்தை அந்த இதை வாங்குறதுக்கு வந்து பல நிமிஷம் யோசிக்கிறான், வாங்கலாமா அப்புறம் வாங்கலாமா யோசிக்கிறான். அந்த அளவுக்கு பொருளாதார தேக்கம் இருக்குன்னு. ஏன்னா இவங்க கொண்டு வந்த பண மதிப்பிழப்பு அதன் மூலமாக பொருளாதாரம் முடங்கி போச்சு. அதுக்கும் பிறகு சரக்கு மற்றும் சேவை வரி மசோதா அப்படின்னு சட்டத்தை வரிவிப்பு கொள்கையை கொண்டு வந்தாங்க. அதுக்கும் பிறகாக சிறு குறு தொழிலெல்லாம் முடங்கி போச்சு. சுதந்திர இந்தியாவில் இல்லாத அளவுக்கு வேலையில்லாத இந்த அளவுக்கான ஒரு கிரைசிஸ் அப்படின்றது எல்லா நாட்டுக்கும் தானே இருக்குது. அந்த கொரோனா பெருந்தொற்று நம்ம தவிர்த்துட்டு இதெல்லாம் பேசுகிறோமா? கொரோனா பெருந்தொற்றுன்றது எல்லாருக்குமான ஒரு பாதிப்பை ஏற்படுத்துச்சு இல்லை? அப்போ அது இந்தியாவுக்கும் அதில் பொருந்தும் இல்லை? இந்தியாவுக்கு வந்து இந்தியாவோட பொருளாதார வீழ்ச்சி காரணம் கொரோனா இல்லை, முதன்மையான காரணம் வந்து பணமதிப்பிழப்பு ஜிஎஸ்டி. அதில் தான் ஒட்டு மொத்தமாக முடிஞ்சு போச்சு. கொரோனா இருந்தாலும் முடக்கம் வந்துச்சு, கஷ்டம் வந்துச்சு, மறுக்கிறதுக்கு இல்லை. ஆனால் மற்ற நாடுகள்லாம் இந்த இதளவுக்கு இருக்கா? இந்தியா அளவுக்கு எல்லா நாடுகளும் இருக்கா? கொரோனா உலகம் முழுக்க தான் வந்துச்சு. சீனாவோட பொருளாதார இதே போல இருக்கா? அப்படிலாம் இல்லையே. அப்போ இங்கே வந்து தவறான பொருளாதார கொள்கை, தவறான பொருளாதார முடிவுகள், அதன் விளைவாக மக்கள் வந்து இன்னைக்கு ரொம்ப கஷ்டத்தை இருக்கான். 62 ரூபா பெட்ரோல் டீசல் விலை இருந்துச்சு அன்னைக்கு காங்கிரஸ் ஆட்சி காலத்தில், அதுவே அதிகம், அதுவே கடுமையாக கண்டிச்சு வந்து பாஜக போராடிச்சு. அன்னைக்கு தொடர வண்டியை மறுச்சாங்க, கடுமையாக பேசினாங்க. இது 2014 ஆட்சி மாற்றத்துக்கு இந்த விலைவாசி உயர்வு தான் மிகப்பெரிய காரணம். நிர்வாக திறனற்ற ஆட்சின்னு சொல்லிட்டு மன்மோகன் சிங் சாடினாரு. அன்னைக்கு பேசினவங்க இன்னைக்கு கச்சா எண்ணெய் விலை குறையுது, கச்சா எண்ணெய் விலை குறையிறப்ப என்னைக்காவது பெட்ரோல் டீசல் விலையை குறைச்சிட்டாங்களா? பெட்ரோல் டீசல் விலையை எப்போ குறைப்பாங்கன்னா ஏதாவது 4 மாநிலத்துக்கு தேர்தல் வரணும், அந்த சமயத்தில் பெட்ரோல் டீசல் விலையை குறைப்பாங்க. மற்ற சமயத்தில் இது பண்ணுறது இல்லையே. பட் இப்போ நீங்கள் சொல்கிற இந்த அதிருப்திகள் எல்லாமே கிரவுண்டில் இருக்குது. இது வந்து பெரிய அளவில் வந்து ஒரு எதிரான ஒரு ஓட்டை வந்து பாரதிய ஜனதாவுக்கு, பாரதிய ஜனதாவுக்கு அடிப்படையில் இந்த வளர்ச்சி அப்படின்னு பேசி அவங்க வாக்கிட்டது 2014 தான். 14 தான் வந்து இப்போ 10 ஆண்டுகள காங்கிரஸ் ஆட்சியோட அந்த குறைபாடுகளை, குற்றங்களை, ஊழல்களை எல்லாத்தையும் சொல்லி நாங்கள் வளர்ச்சியை பெற்று தருவோம், நாங்கள் வந்தோம்னா கருப்பணத்தை மீட்டெடுப்போம், விவசாயிகளுக்கு வந்து லாபத்தை இரட்டிப்படக்காக பெருக்குவோம், விவசாயிகளின் குறைந்தபட்ச ஆதரவையை உறுதிப்படுத்துவோம். இப்போ ஆண்டுக்கு 2 கோடி பேர் கலைப்பட்டு இருக்கு. இப்போ 2047 வல்லரசு ஆகும், உலக நாடுகளை இந்தியாவை திரும்பி பார்க்கும் அப்படின்னு விவசாயிகள் போராடினாங்கல்ல. ஆமாம், என்னக்கா கோரிக்கை வச்சாங்க? குறைந்தபட்ச ஆதரவலை தான். நீங்கள் 2014 என்ன வாக்குறுதி கொடுத்தீங்களோ அந்த வாக்குறுதியை சொல்லி தான் அவங்க போராடுறாங்க. அப்போ அந்த போராடிய மக்களை வந்து என்ன பாடுபடுச்சு இந்த பாஜக அரசு? இல்லை, இப்போ நீங்கள் சொல்கிறீங்களே இந்த அதிருப்திகள் எல்லாமே கிரவுண்டில் இருக்குது அப்படின்னு, ஆனால் இப்போ அது எல்லாமே இங்கே இல்லை. மோடியோட வருகையாகட்டும், அண்ணாமலை மாநில தலைவர் அவர் சிறப்பாக செயல்படுறாரு அப்படின்னால தான் 2 திராவிட கட்சிகள் கூட்டணி இல்லை அப்படின்னாலும் இங்கே தனித்து போட்டிகிட்டு இருக்காங்க. அவங்க தலைமையில் ஒரு கூட்டணி இருக்காங்க. ஒரே பாமக அவங்க நம்பி போயிருக்காங்க, ஓபிஎஸ் அவர் நம்பி போயிருக்காரு, நம்பி போயிருக்காரு. அதிமுக வந்து பாஜக கழட்டி விட்டுச்சா இல்லை அதிமுக கூட்டணி தான் வெளியேறணும்னு பாஜக வெளியேறிச்சா? பாஜக வெளியேற்றப்பட்டாங்க. வெளியேற்றப்பட்ட பிறகு அவங்க கடைசி வரைக்கும் முயற்சி பண்ணாங்க, எடப்பாடிக்கு நெருக்கடி கொடுத்தாங்க. பட் இங்கே அண்ணாமலை ஸ்ட்ராங்கா தானே சொல்லலாம் இல்லையே? இல்ல, அமித்ஷா அவர்கள் கடைசி வரைக்கும் கதவு தொடர்ந்து பேசுறாரு, அண்ணாமலை அப்படி சொல்லவே இல்லை. அவர் என்ன சொன்னார்னா கூட்டணி கதவு தந்திருக்கிறாரு. அண்ணாமலை கூட்டணி கதவு மட்டும் இல்ல, ஜன்னல் கூட தந்துருச்சிருக்கும்னாரு. யாருக்காக? நீங்க வந்து அவ்வளவு வலிமையா இருக்கீங்க, தமிழ்நாட்டில் தனிச்சின்னு ஆட்சி பிடிப்பீங்க, பெரிய செல்வாக்கு இருக்குது, அண்ணாமலைக்கு பெரிய பிம்ப வளர்ந்துருக்கு அப்படின்னா தனிச்சுன்னு போட்டி போட வேண்டியதானே? தனிச்சு தான் நிற்கிறாங்க, 22 தொகுதிகளை தனிச்சு போடுறாங்க. இப்போ அவங்களோட நீங்கள் பாமக பெரிய கட்சிகள் இல்லையா? சரத்குமார் கட்சிக்கு என்னங்க வலிமை இருக்குது? சரத்குமார் கட்சியோட கூட்டணி வைக்கணும்னு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. சரத்குமார் வந்து தனிந்த படத்தை பெரிய செல்வாக்கெலாம் அவர் கிடையாது. ஆனால் அந்த கட்சியை கூட்டணி கூப்பிட்டு பிறகு அவரே கட்சி நினச்சிட்டார், அது வேற கதை. அப்புறம் வந்து இங்கே இருக்கக்கூடிய அதை உருப்படியாக வந்து குறைஞ்சபட்சம் கொஞ்சம் வாக்கு விழுக்காடு இருக்குது அப்படின்னா பாமக ஆசிருக்கீங்க. மற்றபடி தனிச்சு கூட நிற்க முடியல, ஏன்னா தமிழ்நாட்டில் அவங்களுக்கு பல என்னன்னு தெரியும். நீங்கள் வந்து வெளியில் வாழ்ந்து மாறும் அப்படின்னு நம்புகிறாங்க. அவங்க நம்புவதற்கான உரிமை உண்டு, எல்லாரும் கற்பனை பண்ணலாம், நம்பலாம், அதெல்லாம் அவங்க உரிமை. ஆனால் கலை இதாக தான் வேறு இல்லை, பாஜகவுக்கு சாதகமாக இல்லை. இன்னும் சொல்ல போனால் 2014 வளர்ச்சி என்று பேசிய நரேந்திர மோடி 2019 பேசலை, 2024 பேசலை. 2019 தேர்தல் நெருக்கத்தில் புல்வாமா தாக்குதல், அதை நாடு முழுக்க பேசுபோனால் மாற்று. தமிழ்நாட்டில் எடுபடலை, வடநாட்டில் வடமாநிலங்கள் எடுபடுது, அதன் விளைவாக வாக்களை பெறுறாரு. இந்த தேர்தலில் மோடி வந்து 10 ஆண்டு காலத்தில் இதுவெல்லாம் பண்ணியிருக்கேன், எனக்கு நீங்கள் ஓட்டு போட மாட்டீங்களான்னு ஏதாவது ஒன்று சொல்லிக்கிட்டார. முழுக்க முழுக்க மதம் சார்ந்த பரப்புரை, முழுக்க முழுக்க இந்து இஸ்லாம்னு மத துவேச பரப்புரை பிரித்தாலும் சொல்லிச்சு. இதான இருந்துச்சு ராமர் கோயில், ராமர் கோயிலை வந்து பூட்டிடுவாங்க, ராமர் சொன்னால் கைது பண்ணிடுவாங்க, அப்புறம் வந்து ராமர் கோயில் இடிச்சிருவாங்க, இதானே பேசினாரு. இப்போ பாஜக இங்கே தமிழ்நாட்டில் ஒரு இடம் கூட ஜெயிக்காதுன்றது இடமாட்டாங்க, உறுதியாக இருக்காரு. 100 விழுக்காடு ஜெயிக்க நான் இன்னும் சொல்கிறேனே, தமிழ்நாட்டில் பாஜகவோட அரசியல் உருவாக்க விடாது, ஏன்னா அலைவரிசையும் ஒத்துறாரு. நீங்கள் வட மாநிலங்களில் மதவாத உணர்வு உண்டு, அங்கே வந்து எல்லா கட்சியுமே இந்துத்துவா பேசும், சனாதனத்தை ஏற்றுக்கொள்ளும். அதில் காங்கிரஸ் அண்ணன், அகிலேஷ் யாதவ் அண்ணன், மம்தா பானர்ஜி அண்ணன், அரவிந்த் கெஜ்ரிவால் அண்ணன் எல்லாருக்கும் ஒரே கருத்து தான். இப்போ ராமர் கோயிலை வந்து கட்டி திறக்கிறது பாரதிய ஜனதா, அதே நேரத்தில் அந்த கட்டக்கூடிய நிகழ்வை வரவேற்றது காங்கிரஸ்.
அதுக்கு போகலனா கூட கட்டுற நிகழ்வு வரவேற்றாங்க. இது அகிலேஷ் யாதவ் சொன்னார், ராமரோட இன்னொரு அவதாரமாக இருக்கக்கூடிய விஷ்ணுவின் பேரில் நகரம் வைப்போம் அப்படின்னு சொன்னார். அதே போலந்து இது அரவிந்த் கெஜ்ரிவால் சொல்கிறாரு, ராமர் கோயில் கட்டி முடிக்கப்பட்ட பிறகு நான் பக்தர்களை இலவசமாக அனுப்புவேன் அப்படின்னு சொல்கிறார். இப்போ நாலு கட்சிக்கும் ஒரே நிலைப்பாடு, சனாதனத்தை ஒழிப்போம் அப்படிங்கிற கருத்தை நாலு கட்சியும் ஒரே வழி பார்க்குது. அது வந்து காங்கிரஸும் ஏற்கலை, அந்த பக்கம் மம்தா பானர்ஜியும் ஏற்கலை, யாருமே ஏற்கலை. ஏன்னா அங்கே அடிப்படையில் எல்லாருக்குமே இந்துத்துவம் அதை மிதவாதமாக பேசுகிறாங்களா இல்லை வந்து மிக தீவிரமாக பேசுகிறாங்களாங்கிறது தான். அந்த அடிப்படையில் அந்த மக்களின் மன ஓட்டம் ஒரே மாதிரி தான் இருக்கும். உதாரணம் சொல்லணும்னா, தமிழ்நாட்டில் வந்து சாதிய உணர்ச்சி உண்டு, ஆனால் மதவாத உணர்ச்சி கிடையாது. இங்கே சாதியை பேசி கூட நீங்கள் வாக்களை பெற முடியும், மதத்தை பேசி வாக்களை பெற முடியாது. அதுக்கு உதாரணம் என்னன்னா, ரெண்டு ஒரே கல்லுதான். பகவத்கீதையை வந்து எவ்வளவு பண்ணாலும் பேசலாம், ஆனால் அந்த பகவத்கீதையை போச்சா சொல்லப்படுறேன், கிருஷ்ணரை பேசினா ஒரு சாதி சமூகம் கலந்துடும். அதே போல் வந்து மகாபாரத்தை பேசலாம், யாரும் கூப்பிட மாட்டாங்க. அதில் இருக்கக்கூடிய பாத்தமாக இருக்கக்கூடிய திரௌபதியை பேசினா ஒரு சாதி சமூகம் கலந்துடும். அப்போ இங்கே சாதி உணர்ச்சி உண்டையுடைய மதவாத உணர்ச்சி இல்லை. அதனால தான் தமிழ்நாட்டில் மத பூசல், மத கலவரம், மத வன்முறை வடமாநிலம் போல இல்லாமல் இருக்கு. பாஜக அரசியலுங்கிறது இந்த மத பூசல், மத வன்முறை. தமிழ்நாட்டில் அவங்களோட அரசியல் வேறையா தான் இருக்கு. இப்போ கச்சத்தீவு விவகாரத்தை எடுத்து பேசுறாங்க, ஜெயலலிதா அவர்கள் வந்து தீவிர இந்து ஆதரவாளர் அப்படின்ற ஒரு நரேட்டிவ் செட் பண்றாங்க அப்படின்றப்ப அவங்க இது கை கொடுக்காதனால தான் இந்த ஒரு ஜெயலலிதா அம்மையாரே இந்துத்துவ நிலைப்பாட்டை வெளிப்பட எடுக்க முடியல. அவங்களுக்கு வந்து அதில் அதில் ஒரு ஆதரவு போக்கு உண்டுனா கூட அவங்களே 69 விழுக்காடு விழுக்காடு இடஒதுக்கீட்டில் நிலைப்பாடு எடுத்தாங்க. அவங்க ஆதரவு தான் இருந்தாங்க. அவங்க வந்து சங்கராச்சாரியை தமிழ்நாட்டில் கைது பண்ணுறாங்க. அவங்களே வந்து கடைசியில் வந்து அண்ணா நாம வாழ்க்கை பெரியா நாம வாழ்க்கை வாழ்கிறதுன்னு அவங்க வந்து இந்துத்துவா இருந்தால் கூட வெளிப்படையாக காட்டிக்க முடியல. ஏன்னா தமிழ்நாட்டில் அது அது எடுப்படாது. இதில் வந்து பாரதிய ஜனதாவுக்கு வந்து தமிழ்நாட்டில் வந்து அப்படி ஒன்றும் கவர்ச்சியோ அப்படிலாம் ஒன்றும் இல்லையே. அண்ணாமலை மேலே கவர்ச்சி இல்லைன்றீங்களா? அண்ணாமலைங்கிற ஒருத்தரை வந்து எனக்கு பிடிக்குதுங்க அப்படின்னு சொன்னால் கூட அவர் பிஜேபிக்கு ஒரு போதும் கூட மாட்டார். அண்ணாமலை வந்து பேச அறிஞர்களே தான் இருக்குங்க அப்படின்னு தனிப்பட்ட முறையில் ஒரு சிலர் கொங்கு மண்டலத்தில் ஆதரிக்கலாம். அது என்னன்னா சாதியை பின்படும், சாதியை இதனால இது பண்ணலாம். மற்றபடி இளைஞர்கள்ட்ட ஒன்று ஈடுபடுது, கச்சத்தீவு மீட்பம்னாங்க தமிழ்நாட்டில் அதை நகைச்சுவை பார்த்தாங்களா இல்லை அதை அவ்வளோ சீரியஸாக பார்த்தாங்களா? எடுபடுது, எதுவுமே எடுபடுது. பாஜக இந்த தேர்தலில் தமிழ்நாட்டில் வச்சு எதுவுமே எடுபடுது. வாக்கு வங்கி கூட உயராதுன்றீங்க பாஜகவுக்கு? வாக்கு வங்கி உயரலாம்னா, ஏன் உயரலாம்னா, அன்புமணி ராமதாஸ் சேர்ந்துருக்காரு. அதனால் கொஞ்சம் இந்த வட மாநிலங்களில் வந்து வட மாவட்டங்களில் வந்து கொஞ்சம் வாக்கு விழுக்காடு அவங்களோட தயவில் வரலாம். ஒப்பீட்டில் விட கொஞ்சம் போனதை விட கொஞ்சம் கூட தான். மற்ற இதனால தான் ரொம்ப டாக்டிக்ஸாக தனித்து அப்படின்ற வார்த்தையை சீமான் பயன்படுத்துகிறாரோ. இப்போ 22 இடங்களில் தான் பாஜக போட்டிடுறாங்க, பட் நாம் தமிழர் கட்சி கிட்ட ஓவரால் 39 இடங்களை போட்டிடுறோம் அப்படின்றப்ப அந்த ஒப்பீடே தவறாக இருக்குது. 22 விசஸ் 39ன்றப்ப ஓவராலாக நீங்கள் தானே அதிகமாக வருவீங்க. அவங்க வந்து பாஜக தனித்து போட்டியிருந்தால் அது சரின்னு சொல்ல முடியும். நீ பாமகவோட வாக்கை வாங்கிக்கிட்டு அந்த பக்கம் மற்ற கட்சியோட வாக்கை வாங்கிக்கிட்டு ஏன் வாக்குன்னு காட்டுவேன்னா, நீ இன்னொருத்தன் தோல்லை ஏறிக்கிட்டு இப்படி உங்க இடத்து காட்டுவேன். ரேஸ்னு வரப்ப யார் வின் பண்ணுறாங்கன்றது முக்கியம். அவங்களுக்கு இந்த கூட்டணியோட சேர்ந்தால் தான் ஜெயிக்க முடியுன்றது அவங்க நம்புறாங்க. அப்படி பார்த்தா பாஜக தமிழ்நாட்டில் வெற்றி பெறல, இல்லை தோல்வி தானே. அவன் பேச இன்னும் ரிசல்ட் வரல, June 5 வந்து வந்தாலும் தமிழ்நாட்டில் வெற்றி பெறாது. வட மாநிலத்தில் வந்து ஒருவேளை வாய்ப்பு வெற்றி வாய்ப்பு வந்தாலும் கெடு வாய்ப்பாக அந்த நாட்டை பிடிச்ச ஒரு கேடுகட்ட காலமாக மோடி வென்றாலும் கூட தமிழ்நாட்டில் பாஜக வெல்ல முடியாது. ஏன் இவ்வளோ ஒரு உறுதியாக சொல்கிறீங்க? எல்லாரும் தெரியுங்க, அண்ணாமலையும் தெரியுங்க, 100 விழுக்காது தெரியும் அண்ணாமலை. நம்ம ஜெயிக்க மாட்டோம்னு அது தெரியும். இப்போ நீங்கள் அதை சொன்னால் நாங்கள் தண்ணை போட்டு கொடுத்து அண்ணாமலை கோயம்புத்தூரில் அண்ணாமலை போட்டி வான சீனிவாசன் விரும்புகிறாங்களா? வான சீனிவாசன் தான் அவருக்காக பிரச்சாரமே பண்ணாங்க. பண்ணுவாங்க, விரும்புகிறாங்களா? உளப்பூர்வமாக விரும்புறனால தான் பிரச்சாரம் பண்ணாங்க. ஒருபோதும் விரும்ப மாட்டாங்க. அங்கேவே 1008 உள்ளடி சண்டை. பாஜகவோட உட்கட்சி பூசல நாம் தமிழர் ரொம்ப தீவிரமாக பேசிட்டோம். தெரியும், ஊருக்கே தெரியுமே, சந்தி சிரிச்சு நிற்குதே. அப்போ நம்ம என்ன தனியாக சொல்கிறது? இப்போ நீங்கள் அப்படி பேசுகிறப்ப பாஜக வந்து நாம் தமிழரோட அதிகமான வாக்குகள் பெற்றாங்க அப்படின்னா நாம் தமிழ் கட்சியை வந்து கலைச்சாரம் அப்படின்னு பேசுகிறீங்களே. இப்போ பிரதான முதலெதிரியாக இருக்கக்கூடிய திமுகவோட ஒரு வாக்கு வந்து நாங்கள் ஜெயிச்சிடும், ஒரு தொகுதியில் ஜெயிக்கல அப்படின்னா கூட நாங்கள் கட்சியை கலைச்சிரும் அப்படின்ற திமுகவுக்கு நான் சொல்கிறேன். திமுக வந்து நீங்கள் தனிச்சு போட்டிடுங்க, சரி கூட்டணி வச்சு கூட போட்டி போடுங்க, ஒரு பிரச்சனையும் இல்லை. காசு கொடுக்காம எதிர்கொண்டு பாருங்கள். எங்கேயுமே தமிழ்நாட்டில் ஒரு தொகுதியில் கூட நான் ₹1 காசு கொடுக்கல. இந்த தேர்தல் ஆணையம் வந்து ஒரு பாராளுமன்ற தேர்தலுக்கு 70 லட்சம் செலவு பண்ணலாம்னு சொல்லுது. இப்போ 90 லட்சம் மாற்றிருக்காங்க போல இருக்கு. 90 லட்சம்னா அந்த 90 லட்சத்தை செலவு பண்ணி நேர்மையாக தேர்தல் எதிர்கொண்டுவார். அப்போ நாம் தமிழக கட்சியை வீழ்த்து அந்த தோல்வியை நாங்கள் ஏற்றுக்கிறோம், சடந்தாக முறைப்படி ஏற்றுக்கிறோம். அதாவது திமுக கூட்டணி இல்லாமல் தேர்தலை பணம் கொடுக்காம நாம் தமிழரோட சண்டையிட்டாங்க அப்படின்னா சண்டையிட்டு சண்டையே முடியாது. திமுக வந்து காசு கொடுக்காம கூட்டம் முடியாது.
உதயநிதி பேசுறதுலாம் கூட்டம் வருதா? உதயநிதி என்ன அவ்வளவு சிறப்பா பேசுறாரு? ஒரு கர்மாந்திரம் அவரோட பிரச்சாரம் எடுபடுது. எங்க எடுபடுது? எய்ம்ஸ் வச்சு பேசுற எல்லா இடமும் பேசப்படும். மக்கள் எல்லா சாமானிய மக்களுக்கும் போய் சேரும். அதாவது பேச்சு வந்து போய் சேருதுன்னா இங்க இருக்கக்கூடிய ஊடகங்கள் திமுகவின் கைப்பாவையாக மாறிடுச்சு. அவர் வந்து எய்ம்ஸ் மருத்துவமனையும் பேசுவதற்கான தார்மீகம் இருக்கா? பாஜக எய்ம்ஸ் மருத்துவமனை கொண்டு வர மாட்டான். ஏன்னா அவனுக்கு நோக்கம் இல்ல, தமிழ்நாட்டை வஞ்சிக்கணும் நோக்கம் இருக்கு. ஆனா திமுக வந்து அதை பேசுறதுக்கு தகுதி இருக்கா? நாங்க பேசலாங்க. நாங்க வந்து எய்ம்ஸ் மருத்துவமனை பாஜக கொண்டு வரல, நாங்க பேசல. ஏன்னா தகுதி இருக்கு, எங்களுக்கு தார்மீகம் இருக்கு. ஆனா திமுக இன்னைக்கு தமிழ்நாட்டில் ஆட்சியில் இருக்கு. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மருத்துவக் கல்லூரிகள் மருத்துவமனைகள் எல்லாமே உட்கட்டுமானம் செய்ய இருக்கா? செவிலிகள் செய்ய இருக்காங்களா? அவங்களுக்கான உரிய அந்த பாதுகாப்பு இருக்கா? நலவாழ் பாதுகாப்பு நலவாழ்வு இருக்கா? உரிய ஊதியம் கொடுக்குறாங்களா? செவிலிகள் இதையாச்சுன்னா போராடினாங்க. நீங்கள் தமிழ்நாட்டு மருத்துவமனைகள் அரசு மருத்துவமனை தரமாக இருக்குதா? உண்மையிலே அரசு மருத்துவமனை தரமாக இருக்குன்னா செந்தில் பாலாஜி ஏன் தனியார் மருத்துவமனைக்கு மாற்றுறீங்க? அரசு மருத்துவமனையை வந்து தரமாக நீங்கள் வைக்க முடியல. அப்பல்லவும் காவிரியும் அங்கே கல்லாக கட்டுது. ஏன் கல்லா கட்டுது? அரசு மருத்துவமனை தரமா இல்லை, மக்களுக்கு நம்பிக்கை இல்லை, அங்கே போகிறேன். அப்போ அரசு மருத்துவமனை தரமா வைக்கல ஒரு பக்கம். நீங்கள் எய்ம்ஸ் மருத்துவமனைங்கிறீங்க. நான் அரசு மருத்துவமனையும் அரசு மருத்துவமனை மருத்துவமனை மீதும் எனக்கு நம்பிக்கை இருந்தா நான் எய்ம்ஸ் மருத்துவமனை ஆட மாட்டானே, மருத்துவமனை மருத்துவமனையும் இருந்தவனே. இது ஒரு பக்கம். இன்னொன்று, ஒரு பக்கம் எய்ம்ஸ் மருத்துவமனையும் பாஜக கொண்டு வரலங்கிறீங்க. 12-11 மருத்துவக் கல்லூரிகளை வந்து வெள்ளித்தட்டில் வச்சு மோடி கொடுத்துருக்காருன்னு பேசுறது யார்? திமுகவின் நாடாளுமன்ற குழு தலைவர் டிஆர் பாலு. அவர் தான் பேசுறார். ஒரு பக்கம் எய்ம்ஸ் மருத்துவமனை கொண்டு வரலன்னு பரப்புற, அது எங்க? தமிழ்நாட்டில். டெல்லிக்கு போனா அங்க போய் மோடி அமித்ஷா பார்த்துட்டு வந்து வெள்ளித்தட்டில் வச்சு 11 மருத்துவமனையை கொடுத்துருக்காங்க. அப்ப எது உண்மை? பட் இப்ப சீமான் அவர்கள் பேசுறப்பயே ரொம்ப தெளிவா அவர் பேசினாரு. அவர் வந்து ஒரு பிரதான எதிரியா இருக்கக்கூடிய திமுகவுடையோ அதிமுகவுடையோ அதிகமான ஓட்டு வந்து நாங்க வாங்கல அப்படின்னா எங்க கட்சியை வந்து நாங்க கலைச்சிடறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன் வந்து வீக்கனா இருக்கக்கூடிய பாஜக 2024 பிறகு நீங்களே வீக்கா இருக்க சொல்லிட்டீங்க. மொதல் விஷயம், 2024 பிறகு நாம் தமிழக கட்சி இருக்காதுன்னு சொன்னது அண்ணாமலை. அப்போ நீ எங்கே இருக்க போகிற, உங்கள் கட்சி எங்கே இருக்க போகுது, உனக்கு என்ன செல்வாக்க பெற போகிற அப்படின்னு சொல்கிறோம். அவ்வளோதான். நாங்கள் திமுக அதிமுக எதிர்க்காமையாக இருக்கோம். திமுக தான் எதிர்க்கிறோம். திமுக தான் வலிமையாக எதிர்க்கிட்டு இருக்கோம். அவங்க அதனால தான் பாஜக பிடிக்கணும்னு முத்திரை ஊத்துறாங்க, ஒரு போலியாக முத்திரை ஊத்துறாங்க. ஆனால் பாஜக ஆதரவான வேலையை குறைச்சிருது அவங்க. ஓகே, இப்போ நீங்கள் ஓவராலாக உங்கள் கணிப்பு எவ்வளோ இடங்களில் நீங்கள் வெற்றி பெறுவீங்கன்னு நினைக்கிறீங்க? 40 இடங்களே வெற்றி பெறுங்கிறது எங்கள் எண்ணம், நம்புகிறோம். வரக்கூடிய முடிவு என்ன வந்தாலும் இப்போ கோவையில் பொறுத்த வரைக்கும் உங்கள் கட்சி எவ்வளோ வாக்குவாங்க? நாங்கள் வெற்றியை தான் எதிர்பார்க்குறோம், வெற்றியை எதிர்பார்க்குறோம். வாக்கு பதிவு முடிஞ்சிச்சு, என்ன வரப்போகுதுங்க? கோவையை பொறுத்த வரைக்கும் ஒரு இது எடுத்துக்கோமே, முதல் 2-3 இடங்களில் நாம் தமிழர் பாஜகவை விட ஒரு இடம் முன்னாடி இருப்பாங்க அப்படின்னு உங்களால் உறுதியாக சொல்ல முடியும். 40 இடங்கள்லையும் வெற்றி பெறும்னு நாங்கள் நம்புகிறோம். இல்லை, அதுக்கான அரசியல் பார்த்துருக்கீங்க, அதில் மாற்றுக்கிறதில்ல, யாரும் அதில் வந்து உடன்பட போகிறதில்ல. இப்போ கோவையை பொறுத்த வரைக்கும் எடுத்து, கோவையில் வந்து பாஜக மாநிலத்தில் அண்ணாமலை போட்டிடுறாரு. திமுக பொறுத்த வரைக்கும் அங்கே ஒரு செல்வாக்கு மிக்க நம்பர் சிங்க ராமச்சந்திரன் அதிமுக. நாம் தமிழர்ல இருந்து நான் கலாவணி அவங்க போட்டிடுறாங்க. 4 பேத்துல அண்ணாமலையோட ஒரு இடம் முன்னாடி அவங்க வந்துருவாங்க அப்படின்றத உறுதியாக நாம் தமிழர் சொல்ல முடியும். அவ்வளோ நம்புறோம். பட் அவங்க சொல்றாங்களே கான்ஃபிடென்ட்டா, நான் கோவையில் என்னோட வெற்றி உறுதி அப்படின்னு சொல்றாரு. ஜூன் 4 பார்ப்போம், வெற்றி பெறுவாரா இல்லையான்னு. ஓகே, நன்றி, வணக்கம்.